ஒரு சிலருக்கு ஏதாவது ஆகிவிடுமோங்கிற ஒரு பயத்தில் சாப்பிடாம கிடக்கிறது, ஃபாஸ்டிங் போடுறது, கண்ணீர் விடுறது, ஒரு பயத்திலேயே திகில்லையே ஊழியம் செய்கிறது, திகில்லையே ஒரு குடும்பம் நடத்துறது, இப்படிப்பட்ட பாதைகளில் ஒரு சிலர் போகிறீர்கள். அவர்களுக்காக தேவன் சொல்லுகிற வார்த்தை அப்போஸ்தலர் 27:34 33-34 வாசிங்க. பொழுது விடுகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். எழுதி வச்சுக்கோங்க, தேவன் அறியாமல் உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி என்ன கீழே விழாது. இது வந்து சாதாரண வார்த்தை அல்ல. உன் தலையில் உள்ள முடியெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, என்ன போட்டிருக்கிற ஒரு முடி கீழே விழணும்னா எங்கிருந்து பெர்மிட் வாங்கணும்? தேவன் அறியாமல் என்ன செய்ய முடியாது, விழ முடியாது, அது மேல இருந்து பெர்மிட் எடுக்கணும். நீங்க நினைப்பீங்க, தலையில சீப்பை போட்டு இழுத்துட்டா 7 முடி வந்துருது, எனக்கு முடியே இல்லாம போயிடுது. ஒன்னும் இல்லை, அவர் அறியாமல் என்ன செய்யாது, ஒரு முடியும் கீழே விழாது. நானு ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் முடி வளர்த்தேன் காலேஜ் படிக்கும்போது. அது கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் தலையில் கை வைக்க ஆரம்பித்தார். முடியெல்லாம் ஒரு பூச்சியை, அந்த யோனாவுக்கு ஒரு பூச்சி அனுப்பி அந்த செடியை அடித்த மாதிரி எனக்கு அரிக்க வச்சார். நான் என்ன பண்ணேன், அதை மறைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வளர்த்தேன். கடைசியில் நான் தோத்து போய் அவர் ஜெயிச்சிட்டார். அது அதுக்கு மேல இன்னும் பெருசாயிருச்சு. கடைசியில் ஜெபித்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச 2-3 வசனத்தை வச்சு ஜெபிச்சுட்டு விட்டுட்டேன். திருப்பி சுகமாயிடுச்சு. ஊழியத்துக்கு போன பின்பு திருப்பியும் ஊழியத்துக்கு உலகத்தில் இருக்கும்போது ஓரளவு வச்சுக்கலாம், ஊழியத்துக்கு போன பிறகு அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை கொஞ்சம் மீறினேன், திரும்பவும் வந்துருச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், சாமி இனிமே நான் நெஞ்சிடுறேன், ஒரு முடிவு எடுத்துடுறேன், ஆனால் இந்த தலையில் இல்ல முடியெல்லாம் என்ன பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ நீங்கள் எவ்வளவோ காரியத்தை மைனஸ் பண்ணிட்டீங்க, அதை அரிச்சிட்டே போகுது. இன்னிலேருந்து என்ன செய்யுங்க, கூட்டுங்க. இந்த வசனம் உண்மைன்னா எல்லாத்தையும் எண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ அதை கூட்டி கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னேன். அன்னையோட அந்த அரிப்பு நின்று என்ன செஞ்சிருச்சு, பூரண சுகம் கிடைச்சு. அப்பதான் யோசிச்சேன், தலையில் உள்ள முடியெல்லாம் என்னஞ்சிருக்க எண்ணப்பட்டிருக்கிறார், அது தேவன் அறியாம ஒன்னும் கீழே விழாது. இன்னைக்கு இந்த பைபிள்ல இந்த சப்ஜெக்ட் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கப்பல் யாத்திரையில வந்து கப்பலெல்லாம் உடஞ்சி நொறுங்குற கண்டிஷன்ல, சூரியனையோ சந்திரனையோ பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில், 14 நாள் சாப்பிடாம அவங்க எல்லாம் மரணத்தை நோக்கி பயணப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்ப கர்த்தர் அவன்கிட்ட வந்து சொன்னாரு, பயப்படாத, நான் உன்னை ராயனுக்கு முன்பாக கொண்டு போய் என்ன செய்வேன், நிறுத்துவேன், உன் நிமித்தம் எல்லாருக்கும் நான் தயவு பண்ண போறேன். அதனால நீ போய் சொல்லு, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, என்னப்பட்டிருக்கிறது, உன் தலையிலிருந்து ஒரு முடி கூட என்ன செய்யாது, விழாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாப்பிடாம கிடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ சாப்பிடாம 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 கிடந்து கடைசியில நடுரோட்டில் எங்கிட்டாவது விழுந்து எவனா தூக்கிட்டு வருவான், அப்படி அல்ல. நீ கத்தர் மேல உன் பாரத்தவை, தேவன் அறியாம உனக்கோ உன் பிள்ளைகளுக்கோ ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. அப்படி நடந்தால் அது நன்மைக்கு எதுவாகவே என்ன செய்யும், நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மட்டும் முழங்கால் போடுங்க. உனக்குள்ள இருக்கிற மரண பயம் இன்னைக்கு வெளியே போகட்டும். கத்தர் உனக்கு தயவு பண்ண போகிறார், உன் நிமித்தம் உன் குடும்பத்துக்கு தயவு பண்ண போகிறார், உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, உன் தலையில் இருந்து ஒரு முடி கூட விழாது, எந்த வல்லமையும் உன் மேல கை போட முடியாது, உன்னை அசைக்கிறதுக்கு பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது, எந்த மனிதனுக்கு அதிகாரம் கிடையாது, யாரும் உன் மேல கை போட முடியாது. விசுவாசிக்கிறாயா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அந்த வசனத்தை திருப்பி சொல்லு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்.
இது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. நீ பசியா கிடக்க வேண்டாம், பட்டினியா கிடக்க வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். தைரியமா சொல்லு, என் தலையிலிருந்து ஒரு மயிரும் கீழே விழாதே, என் தேவன் அறியாமல் ஒன்றும் கீழே விழாதே, என் தேவன் அறியாமல் எனக்கு ஒன்றும் சம்பவியாதே. அப்படி ஒன்று நடந்தால் தேவன் அறியாமல் நடக்காது, அது நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது. உன் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்று தேவன் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு சேனாதிபதி ரப்சாக்கேன் ஒரு ஆள் வந்து எசேக்கியாவின் காலத்தில் பயங்கரமா பேசினான், தூஷணமா பேசினான். ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் அருவறுப்பா பேசினான், தேவனுடைய ஜனத்தை நிந்தித்தான். நிச்சயமா பாரு என்ன நடக்குது பாருங்க, மிரட்டினா. கடைசியில் வேற வழியே இல்லாம அந்த எசேக்கியா ஏசாயா தீர்க்கதரிசியை கூட்டிட்டு போய், எனக்கு ஒண்ணுமே முடியல, என்ன பண்ணு தெரியல, இது ஒரு பெரிய பிள்ளை பேரு நடக்கிற ஒரு சம்பவம் போல வேதனையா இருக்குன்னு சொன்னான். ஏசாயா தீர்க்கதரிசியும் ஏசாயா தீர்க்கதரிசியும் அந்த எசேக்கியா ராஜாவும் ரெண்டு பேரும் போய் ஆலயத்துல அவன் எழுதி கொடுத்த அந்த லெட்டரை வச்சு அப்படியே விரிச்சிட்டு முழங்கால நின்னாங்க, வானத்தை நோக்கி அபயம் விட்டார்கள். இவனை வெட்டுவேன், கொள்ளுவேன், நிந்திச்சு கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி உன் தேசத்தை அப்படியே கயிறு போட்டு இழுத்துட்டு போயிருவேன்னு சொன்னான். என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த செகண்டே கத்தர் பாளையத்தில் ஒரு தூதனை அனுப்பி எல்லாத்தையும் சர்வ சங்காரம் பண்ணார். ஆமென். நீ விசுவாசிக்கிறாயா? உன் தலையில் உள்ள முடி என்ன பட்டிருக்கிறது? நீ முத்தரிக்கப்பட்ட ஒரு நபர். ஆமென். நீ கை தேவனுடைய கையில் உள்ள ஒரு நபர். உன்னை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது, உன் மேல ஒருவனும் கைபோட முடியாது, உனக்கு விரோதமாய் ஒருவனை எழும்ப முடியாது, எழும்பினவன் நிலைத்திருக்க முடியாது, உன் தலையிலே இருந்து ஒரு மயிரும் விழாது என்று கத்தர் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? ஆமென். கர்த்தரை எல்லாரும் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் பேசும்போது நீங்க கீழே உட்கார்ந்துக்கோங்க. துதிப்போம் சொன்னா அப்படியே டக்கு டக்குன்னு ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் நெடுமலங்கள்ல வந்துடணும். அந்த அந்த துதி வந்து கரெக்டான இடத்துல போய் ரீச் ஆகும். நீங்க நினைக்கிறீங்களா சும்மா இல்ல, நம்ம பண்ற ஸ்தோத்திரம் ஜபம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் இப்ப பரலோகத்துல தூப கலசத்துல போய் விழுது, அங்க போய் கெமிக்கல் ரியாக்ஷனா மாறும், அதை பூமியில கொட்டுவார், அது பூமி எதிர்ச்சியாய் வருகிறது, இடி முழக்கங்களாய் வருகிறது, பெரிய கோபாக்கினியின் கலசங்களாக கொட்டப்படுகிறது. பைபிள்ல படிச்சுக்கோங்க, வீட்டுல போய் வெளிப்படுத்தல இருக்கு. இப்ப பண்ற ஸ்தோத்திரம் எல்லாம் அங்கிருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகும்போது பயங்கரமான நியாய தீர்ப்பா வரும். உன்னை தொட்டுருவேன், அழிச்சிருவேன், உன்னை அப்படி பண்ணிருவேன், இப்படி பண்ணிருவேன் சொன்ன கதையெல்லாம் ஒருத்தன் கதையும் பலிக்காது. வெளிப்படுத்தல 8 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 4 பரிசுத்தவான்களுடைய ஜெபம் வாசிங்க. வேறொரு தூதனும் வந்து தூப காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடு செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடு செலுத்தும்படி உள்ள தூபவர்க்கம் அவன் கையில கொடுக்கப்பட்டது. அடுத்து 5 பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தில் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. நம்ம ஜபங்கள்லாம் அங்க போய் தூப வர்க்கத்தில் அங்க தூபப்படத்தில் விழுந்துட்டு ரிவர்ஸ் ஆகி கொட்டும் போது எப்படி வருது? பயங்கர நியாய தீர்ப்பா வரும். உன்னைய கை போட்டுருவேன், உன்னை அழிச்சிருவேன், உன்னை இல்லாம ஆக்கிடுவேன், உன்னை கொன்றுவேன், உன் பிள்ளை இருக்காது, உன் புருஷன் இருக்காது, உன் தொழில் இருக்காது, உன் ஊழியம் இருக்காது. இந்த கதையெல்லாம் சப்ஜெக்ட் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு எல்லாம் இப்ப நீ பண்ற ஸ்தோத்திரம் தான் ரிவர்ஸ் ஆக போகுது. ஆமா, எனக்கு இந்த வருஷம் இந்த வசனத்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, உன் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை தெளிவா இருக்கு. அந்த வார்த்தைக்காகவே கத்திர எல்லாரும் ஒரு விசை ஸ்தோத்திரம் பண்ணுவார். நீ பண்ற ஸ்தோத்திரம் அங்க போய் திரும்ப சத்துருவுக்கு நியாய திருப்பாய் திரும்பி வர வேண்டும்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த தீங்கு உன்னை அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. ஹல்லேலூயா, ஆமென். உனக்கு ஒரு தீங்கு உண்டாகிறதுக்கு பிசாசு முற்படுகிறான் என்று சொன்னால் உடனே அவர் என்ன செய்வாரா? தம்முடைய கூடாரத்தில் வைத்து உன்னை மறைத்துக் கொள்வார். விக்கனங்கள் கடந்து போகிற வரைக்கும், அந்த சத்துரு கடந்து போகிற வரைக்கும் உன்னை தன்னுடைய கரத்தின் நிழலிலே மறைத்துக் கொள்வார். விசுவாசிக்கிறாயா? ஆமென். தன்னுடைய கூடாரத்தின் மறைவிலே வைத்து உன்னை தீமைக்கு விலக்குவார். உன் தலையில் இருந்து ஒரு மயிரை விடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா என்று நான் அழைத்தால் பாசத்தால் என்னை அரவணைப்பார். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் அவர் செட்டைகளின் நிழலில் வந்து நான் அடைவேன். எத்தனை பேர் இப்ப ஏசப்பான்னு கூப்பிட போறீங்க? ஏசப்பா என்று நான் அழைத்தால் பாசத்தால் என்னை அரவணைப்பார். ஏசப்பா என்று நான் அழைத்தால் அவர் செட்டைகளின் வந்தடைவே. எசப்பா என்று நான் ஏசப்பாவை எப்படி ஃபர்ஸ்ட் நீங்க கூப்பிடும் போது நார்மலா கூப்பிடணும், ஏசப்பா என்று நான் அழைத்தால். ரெண்டாவது, ஏசப்பா நீ கூப்பிடு, உங்க அப்பாவை கூப்பிடு. ஒருவேளை எழுத்தின் பிரகாரமான தகப்பன் செத்து போயிட்டு இருப்பான், கூப்பிட்டா கேட்க மாட்டா கண்டிஷன்ல இருக்கலாம். ஏசுவை கூப்பிடு, நீ கூப்பிடு. ஒரு யோகியின் மறுபிறப்புன்னு ஒரு புக் நீங்க படிச்சிருக்கீங்களா? யோகியின் மறுபிறப்புன்னு ஒரு புக் இருக்கு, வாங்கி படிச்சு பாருங்க. ஒரு இந்து சாமியாருடைய பையன் எழுதுகிறான். இவன் தாய் அந்த சாமியார் மணந்து இந்த தாய் இவனுடைய குழந்தைய உருவாகின நேரத்தில் அந்த சாமியார் போய் நிஷ்டையில் உட்கார்ந்துடுறாரு. நிஷ்டைனா அப்படி தவம், அப்படியே தவத்திலே இருந்து அப்படியே மண்ணெல்லாம் ஏறி கரையாலெல்லாம் ஏறி அரித்து அப்படியே ஜீவ சமாதி ஆயிட்டான். அவனுடைய மனைவிக்கு அந்த பிள்ளை பிறக்குது. மும்பையில் ஒரு ஆசிரமத்தில் இந்த பையன் வளர்றான். அந்த தாய் இந்துவாகவே இருக்காங்க. அந்த தாய் அந்த பிள்ளையை வளர்த்துட்டு வரும்போது ஒரு நாள் சொல்லுது, நமக்கு எவ்வளவோ தெய்வங்கள் இருக்காங்க, எல்லாம் கூப்பிட்டா நமக்கு உதவி செய்யும். இவைகளுக்கு அப்பால் பட்டு சப்போஸ் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், எதுவுமே உனக்கு உதவி செய்யலைன்னா இன்னொரு ஒரு பவர் இருக்கு, நீ அந்த பவரை கூப்பிட்டுக்க லைஃப்பில் முன்னேறிக்கவனு சொன்னாங்க. என்னன்னு கேட்டான். ஏசுங்கிற ஒரு பவர் இருக்கு, நான் அதை பற்றி அதிகமாக தெரியாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ யூஸ் பண்ணி பாரு, உனக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். இவன் வளர்ந்து ஒரு 16-17 வயசு ஆன போது தன்னுடைய நண்பர்களோடு ஒரு காட்டுக்குள்ள போறான். அந்த காட்டுக்குள்ள நண்பர்களோடு சுத்தி பார்க்க போகும்போது அங்க போன இடத்துல நண்பர்கள்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போது ஒரு மலை பாம்பு வாயில போய் இவன் சிக்கிட்டான். அது அவனை இழுக்குது, இழுக்கு அந்த ஈர்ப்பு சக்தியில இவன் அப்படியே நிக்கிறான், தடுமாறான். இவனை இவனுடைய கட்டுப்பாடை இழக்கிற ஒரு கண்டிஷன் போயிட்டானா அது வாட்டுக்கு விழுங்கிட்டு அமைதியா படுத்துக்கும். அந்த டயத்துல இவன் எல்லாத்தையும் கூப்பிடுறான், தான் வணங்கின எல்லா விக்கிரகத்தையும் மொத்தமாக கூப்பிடுறான், கால் ஃபார் பண்ணுறான், அவ்வளோத்தையும் வா வா வான்னு எல்லாம் வருது, கிராஸ் ஆகுது. அந்த அந்த சொரூபங்கள் எல்லாம் இவன் கண்ணுக்கு முன்னால் தெரியுது, பட் ஒன்றும் உதவி செய்யலை, போயிடுச்சு. டக்குன்னு அவங்க மம்மி சொன்ன அந்த வார்த்தை வந்துருச்சு, எல்லாம் உதவி செய்யாட்டா ஏசுன்னு ஒன்று இருக்கு, அவரை கூப்பிட்டு பாரு அப்படின்னு.
கடைசில அந்த ஈர்ப்பு சக்தியில இழுத்து தடுமாறிட்டு இயேசுவேன்னு கத்திட்டான். அவ்வளவுதான், அந்த சர்ப்பம் அப்படியே திரும்பிடுச்சு. அந்த அவனை இழுத்துக்கிட்டு இருந்தது அப்படியே விலகி போயிடுச்சு. அன்னையில இருந்து அவனுக்கு ஓஹோ, எல்லாவற்றையும் காட்டின ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இயேசுன்னு கண்டுபிடிச்சான். அந்த இயேசுவை தான் நம்ம இப்ப கூப்பிடுறோம். இயேசப்பா என்று நான் உன் தலையில் உள்ள ஒரு மயிரும் விழாது. நீ தேவனுடைய கரத்தில் இருக்கிறாய். தன்னுடைய சட்டைகளில் மறைத்து உன்னை பாதுகாப்பார். என்ன ஒரு ட்ரிப் கூப்பிடலாமா? ஏசப்பா என்று நான் அழைத்தால் பாசத்தால் என்னை அரவணைப்பார். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், விக்கினங்கள் கடந்து போகும் வரை அவர் செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன். விக்கனம் வரும், எல்லாம் வரட்டும், ஆனா என்னை அழகாக கொண்டு போய் தன்னுடைய செட்டைகளுக்குள்ள மறைச்சு கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசப்பா என்ன நான் அழைத்தால் பாசத்தால் என்னை அரவணைப்பார். ஆமென். இயேசப்பா என்று நான் அழைத்தால் பாசத்தால் என்னை அரவணைப்பார். வேங்கரங்கள் கடந்து போகும் வரை அவர் செட்டைகளின் நிழலில் வந்தடைவே. அடுத்ததாக எஸ்ராவின் புஸ்தகத்தில் மூணாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த அஸ்திபாரம் போட்டு அழகாக கட்டப்பட்டிருந்த ஆலயம் இடிபட்டு போய்விட்டது. ஆனால் கர்த்தர் அதற்கு மறுபடியும் அஸ்திபாரம் போட தன்னுடைய மனதில் தீர்மானம் வைத்திருந்தார். எஸ்தர், எஸ்ரா
மூணாம் அதிகாரம் 11-13 வரை. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்டதின் நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. பாருங்க, இங்க ஏற்கனவே ஒரு ஆலயம் இருந்தது. அது சூழ்நிலைகள் மத்தியில, நியாய தீர்ப்புகளின் மத்தியில, ஜனங்களுடைய விழுகைகளின் மத்தியில அதுவும் இடிபட்டு சத்துருக்களினால் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. ஆனால் தேவன் என்ன பண்ணினார், ஒரு குறிக்கப்பட்ட காலம் வந்தபோது மறுபடி அந்த ஆலயத்தின் அஸ்திவாரத்தை போடும்படியாக தேவன் திட்டம் வைத்தார். இது எதை காண்பிக்கிறது? இந்த வருஷத்தில் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் பல விதங்களில் நம்முடைய ஆலயம் இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இல்லாவிட்டால் உடைக்கப்பட்டு விழுந்து போய் பல விதங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நஷ்டப்பட்டதை நாம் கண்டிருக்கலாம், உணர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த துதியின் சத்தத்தின் மூலமாக மறுபடியும் நம்முடைய சபையிலே ஊழியர்கள், விசுவாசிகள், பழையவர்கள், புதியவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு மறுபடியும் ஒரு அஸ்திபாரத்தை கர்த்தர் போடப்போகிறார். அந்த சத்தம் அவர்கள் அந்த அஸ்திபாரம் போடும்போது ஜனங்கள்லாம் சொன்னாங்க, கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் துதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த துதியின் சத்தம் கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனால் அந்த சத்தம் எங்க கேட்டது? வெகு தூரம். இப்ப நம்ம பண்றப்ப போடுற ஸ்தோத்திர சத்தம் கதீட்ரல் சர்ச்சு வரைக்கும் கேட்கணும். கேக்குமா? கேக்குமா? கேக்காதா? மேல் வீட்டில் அன்றைக்கு 120 ஒரு மேல் பரிசுத்தாவி இறங்கின போது 7 கிலோமீட்டர் தள்ளி இருந்ததானே எருசலேமுக்கு சத்தம் கேட்டது. அங்கிருந்து ஓடி வந்துட்டான். எல்லாரும் விழுந்தடிச்சு ஓடி வந்து என்ன சத்தம் வந்தது பார்த்தாங்க. அந்த அளவு அபிஷேகம் ஒரு இடி முழக்கம் போல இறங்கினது. இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடும்போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை துதித்தார்கள். துதிக்க துதிக்க ஒவ்வொரு கல்லாக எடுத்து வைக்கப்பட்டது. என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? நாம கல் எடுத்து வைக்கிறோம், நாமளே இடிச்சு போட்டுறோம். அதனால இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும்போது யார் கல் எடுத்து வைக்கணும் சொல்லுங்க. இயேசு ஆண்டவரே கல் எடுத்து வைக்கணும். அதை ஒரு பிசாசு அசைக்க முடியாது. நீ அசைக்க முடியாது, பிசாசு அசைக்க முடியாது. ஏனென்றால் யோபுவின் புத்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் பூமிக்கு அஸ்திபாரம் போட்டாராம். அப்ப தேவதூதர்கள் விடியற்காலத்து அந்த விடியற்கால தூதர்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடினார்கள் என்று யோபுவில வாசிக்கலாம். ஆண்டவர் பூமிக்கு அஸ்திவாரம் போடும் போது எவ்வளவு அந்த நாட்களில என்ன நடந்ததுன்னு பாருங்க. அப்படி அஸ்திவாரம் போடும் போது எல்லாரும் யோபு 38 நீங்க இதை பார்க்கலாம். 6-7. அதின் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதின் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? 4-4. நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? 7-7. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தெய்வ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. இப்போ கர்த்தர் என்னுடைய மறுபடியும் என்னுடைய ஊழியத்துக்கு, என் குடும்பத்துக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, விசுவாச வாழ்க்கைக்கு மறுபடியும் கத்தர் அஸ்திபாரம் போடுறாருன்னு சொன்னா, அன்னைக்கு விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் துதித்தது போல இங்க இருக்கிற எல்லாரும் இந்த விடியற் காலத்துல கத்தரை துதிக்க வேண்டும். எத்தனை பேர் துதிக்க போறீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கையில மறுபடியும் கத்தர் அஸ்திபாரம் போடணும்னு ஆசைப்படுறீங்க? அப்படி விரும்புகிறவங்க எல்லாம் முழங்கால் போட்டு கத்தரை துதியுங்கள். நாம் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கத்தர் அஸ்திபாரத்தை ஒவ்வொரு கல்லாக எடுத்து வைப்பார். கொஞ்ச நேரம் எல்லாரும் எல்லாரும் உட்காராதீங்க. தயவு செய்து வயசானவங்க, வாலிபர்கள் யாரும் உட்காராதீங்க. முழங்கால நின்று கர்த்தரை துதியுங்கள். இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் மறுபடியும் உன்னுடைய ஊழியத்தில் ஒரு அஸ்திபாரம் போடுகிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திபாரம் கர்த்தரே போடுகிறார். தடுமாறின உன்னுடைய வாழ்வை உறுதிப்படுத்தும்படியாக, விழுந்து போன உன் வாழ்வை தூக்கி எடுத்து நிறுத்தும்படியாக,
விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அதின் ஸ்தானத்தில் எடுத்து நிறுத்துகிற தேவன் அவரே அஸ்திவார கல்லை எடுத்து வைக்கட்டும். துதியுங்கள், துதியுங்கள். ஆமென். சத்தம் உயரட்டும். இன்னும் இன்னும் சத்தமாய், இன்னும் சத்தமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, hallelujah. Amen. Na viswasikiren inda kootathila mulangalla nikkira ellarude asthibarathiyum oru velai adu asaikkapattirundha innikku kathar urudhi paduthugirar, udaikkapattirundhal kathar marubadiyum kalleduthu vekkirar. Hallelujah. Ellarum yegamai thudiyungal, orumithu kathare thudiyungal. Ini un asthibara asayade. Praise the Lord, 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 praise the Lord. Amen. என் சபையில் உள்ள விசுவாசிகளுடைய அஸ்திபாரத்தை கர்த்தர் மறுபடியும் போட வேண்டும். என் புருஷனுடைய அஸ்திபாரத்தை மறுபடியும் கர்த்தர் உறுதிப்படுத்த வேண்டும். என் பிள்ளைகளுடைய அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. Amen. Hallelujah. Tidabakarabakatidaniya karabana shadabana katidaniya. Hallelujah, hallelujah, hallelujah. அந்த அஸ்திவாரம் போட போது பழைய அஸ்திவாரம் போடப்பட்டதையும் பார்த்தவங்க, இடிக்கப்பட்டதை பார்த்தவங்களுக்கு கண்ணீரா வடிஞ்சிருச்சு. ஐயோ, மறுபடியும் கத்தர் இறங்கி எங்களுக்கு மறுபடியும் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டாரேன்னு ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். ஒரு கூட்டம் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். எப்படியோ கத்தர் இன்னைக்கு உனக்கு இறங்கி உன் வாழ்வை கட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. உன் கனவு குடும்பத்தை கட்டி எழுப்ப போகிறார். விழுந்து போன உன் வாழ்வுக்கு மறுபடியும் அஸ்திவாரம் போட்டாகிவிட்டது. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hadi bikkan aftiran. Hallelujah, hallelujah. Amen. எனக்கு என்னுடைய அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்துறது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படாம என் பிள்ளைங்க இருக்காங்க, புருஷன் இருக்காங்க, அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களையும் கத்தர் கொண்டு வந்து அஸ்திவாரம் போடணும்னு எத்தனை பேர் விசுவாசி வாஞ்சிக்கிறீங்க? நிச்சயமா கத்தர் இன்றைக்கு அந்த வேலையை தொடங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கே ரட்சிப்பின் வேலையை தொடங்குகிறது. எங்கிருந்தாலும் ஆண்டவருடைய கண்களுக்கு தப்பி போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதியுங்கள், துதியுங்கள். எல்லாரும் ஒருமித்து துதியுங்கள். Amen. Hallelujah. அடுத்ததாக நாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்காக ஜெபிக்கிறது ஒரு பகுதி, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுல நாம் அதிக கவனம் உள்ளவராய் இருக்கிறோம். யோபு தன் நண்பர்களுக்காக சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அதுபோல நீங்க நம்முடைய சபையில நம்ம யாருக்காலாமோ ஜெபிக்க சொல்றாங்க. நம்மளை பார்க்காத ஆளுங்களுக்காக ஜெபிக்கிறோம், நமக்கு தெரியாத ஆளுங்களுக்காக ஜெபிக்கிறோம், தெரிஞ்சவங்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறோம், பிசாசு பிடிச்சவங்களுக்காக ஜெபிக்கிறோம், பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கிறோம், மரணத்துக்கு நேர சமீபத்தில் இருக்கிறவங்களுக்காக என்ன செய்யறோம், ஜெபிக்கிறோம். இப்படி பலருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளணும், ஒரு ஜெபமும் வீணா போகாது.
அதுக்கு நான் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன். ஒன்று, ஆதியாகமம் 18:22 பார்க்கும் பொழுது சோதோமை அழிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆபிரகாமுக்கு நிம்மதி இல்லாம போயிடுச்சு. அவன் போய் ஆண்டவர் முன்னால போய் விழுந்தான், நின்னான், போராடினான். அது எப்படி அழிப்பீங்க, எப்படி நடக்குமா, இப்படி செய்யலாமா, 50 பேர் இருந்தா விட்டுருவீங்களா, 40 பேர் இருந்தா விட்டுருவீங்களா, 30 பேர் இருந்தா விட்டுருவீங்களா, 20 பேர் இருந்தா விட்டுருவீங்களா, 10 பேர் இருந்தா விட்டுருவீங்களா, இப்படி அவன் அவனுக்காக அந்த லோத்தை தப்புவிக்கிறதுக்காக இவன் அங்க நின்று போராடிக்கிட்டே இருக்கிறான். வசனம் அப்படித்தான் சொல்லுது, 22 வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள், ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம், அங்க இருந்து நின்றுட்டு திரும்பி பேசிக்கிட்டே இருக்கிறான், பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். கடைசியில அந்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கேட்டு யார காப்பாத்திட்டாரு, அந்த ஜபம் வீண் போகல, யார தூக்கி வெளியே கொண்டு வந்துச்சு, லோத்தையும் அவன் மனைவியும் பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியே கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து விட்டார். அப்ப நம்ம இப்ப பண்ற ஸ்தோத்திரம், இந்த துதி, இந்த ஜபம், இதுவரை பண்ண ஜபம் ஒன்னு வீணா போகாது. நம்ம இப்ப துதிக்கும் போது நாம பண்ண ஜபத்துக்கு பதிலா கர்த்தர் யார் யாருக்கெல்லாம் ஜெபிச்சீங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஒன்று, எஸ்தர் புஸ்தகம் 7:3. அப்பொழுது ராஜாத்தியாகி எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமானால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாடுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. கிடைச்சுதா, கிடைச்சுதா, கிடைச்சுதா இல்லையா? ஆண்டவர் அந்த ஜபத்தை விடுறது இல்ல. செத்தாலும் சாகுறேன்னு சொல்லி அவ கண்ணீர் விட்டு ஜெபிச்சது போயிருமா, வீண் போகுமா? நீ ஒவ்வொரு நாளும் இரவுல உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது, உன் புருஷனுக்காக ஜெபிக்கிறது போயிடுமா? ஒரு ஆர்சி சகோதரி ஒரு முஸ்லீம் சகோதரனை கல்யாணம் கட்டிட்டாங்க, அதனால வீட்டை விட்டு அவங்க அப்பா துரத்திட்டாரு வெளியே போன்னு சொல்லி. இந்த முஸ்லீம் நம்பி நீ போயிட்டு இல்லையா, நீ போயிடுன்னு சொல்லி அந்த பெரிய பணக்காரன் அனுப்பி விட்டாரு. ஆனா இந்த முஸ்லீம் ஒரு பெரிய குடிகாரனா மாறி வாழ்க்கையே ஒரு நரகம் போல மாறிடுச்சு. இந்த கேப்ல இந்த சகோதரி ஒரு பெந்தகோஸ்தே சபைக்கு போய் இயேசுவை அறிஞ்சு எப்படியாயினும் தான் புருஷன் ரட்சிக்கப்படணும்னு டெய்லி அவன் தலைமாட்டில் உட்காந்து அழுவாளாம். இவன் காலையில் எழும்பி பாப்பானா தலையனை முழுசு எப்படி இருக்கும், ஈரமா இருக்கும். ஒருவேளை நான் வாமிட் பண்ணிட்டேனோ, நான் ஏதாவது பண்ணிட்டேனோ, எப்படி ஈரமாச்சுன்னா இல்லை இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவாளாம். கடைசியில் ஒரு நாள் போதை பாதி இருக்கும்போது தான் கண்டுபிடிச்சான் இந்த ஈரம் எப்படி வந்தது. டெய்லி மனைவி அழுது இந்த கண்ணீரினால இந்த தலையனை நினைக்கிறான்னு சொல்லி. ஆனாலும் அவனால குடிப்பழக்கத்துல விடுவிக்க முடியாம இருந்துச்சு. ஆனா கர்த்தர் அவனை ரட்சித்து ஒரு சாட்சியா நம்முடைய சபையில வச்சிருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அதனால நம்முடைய கண்ணீர் வீண் போகவே போகாது. உன்னுடைய கண்ணீர் எல்லாம் தேவனுடைய துருத்தியில எப்படி இருக்கு, கணக்கில் இருக்கு. நீ விடு, நீ நைட்ல ஜெபிச்சது, முழங்கால் போட்டது, கையை வைத்தினது, சாப்பிடாம கிடந்தது, நீ விட்ட, நீ போட்ட புலம்பல் ஒன்று வீண் போறதில்ல. நீ யாருக்கெல்லாம் பரிந்து பேசினாயோ கர்த்தர் அவர்கள் எல்லாம் அவர்களுக்காக இறங்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி நான் ஜெபிச்சதெல்லாம் கர்த்தாவே நீ கொண்டு வர போகிறீர் என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க நீங்க கரங்களை உயர்த்தி துதிக்கலாம். பார்க்கலாம் நீங்க எத்தனை பேர் விசுவாசத்தோடு துதிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். என் சபையில, வீட்டுல, ஊர்ல, எங்கெங்க நான் ஜெபிச்சனோ, யார் யாருக்கெல்லாம் ஜெபித்தனோ அவங்களை எல்லாம் கர்த்தாவே நீ ரட்சிக்க போகிறீர். Hallelujah, hallelujah. Amen. ஒரு தாய அந்த புருஷன் பயங்கரமா அடிப்பான், அடி அடினா அடிச்சு கூனே விழுந்து போச்சு. உட்காராதீங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ஆளு எல்லாரும் சொன்னாங்க இந்த ஆள் செத்துட்டா கூட நல்லா இருக்கும். ஆனா அந்த சகோதரி சொல்லிச்சு, சேச்சா சாகக்கூடாது, சாகிறதுக்கு முன்னால ரட்சிக்கப்பட்டுதான் என்ன செய்யணும், எங்க வீட்டுக்காரரு சாகணும், என்னை இவ்வளவு துன்படுத்திட்டு அவர் நரகத்துக்கு போனா பெரிய வேதனையில இருப்பாரு, இல்ல இல்ல என் புருஷன் ரட்சிக்கப்படணும். அந்த அடி வாங்கிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ஆள் ரட்சிக்கப்பட்டு தான் ஓட்டத்தை முடித்தார். அதுதான் தேவனுடைய திட்டம். அதனால நம்ம இப்ப நான் காலையில கிடந்து நம்ம கை வைத்துறோம் பாத்தீங்களா, இது சும்மா இருக்காது, இந்த ஜபம் போய் அவனை தூக்கி எடுக்கும்.
நம்ம யாருக்கெல்லாம் ஜெபித்தோமோ கர்த்தர் அவர்கள் எல்லாம் சந்திக்க போகிறார். அந்த நிச்சய உள்ளவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. உன் ஜெபம் வீண் போகாது. ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Todra, 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 todra. Todra, 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 todra. Todra, 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 todra. Hallelujah, hallelujah, hallelujah. Todra, 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 todra. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Todra, 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 todra. Amen. ஒரு சின்ன ஒரு மலைவாசி ஜனங்கள் மத்தியில ஒரு சின்ன குக்கிராமத்தில் ஒரு ஊழியக்காரன் ஊழிய செய்தான். மனைவி பிள்ளைகளோடு ஊழிய செய்தான். ஒரு நாள் தன்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு ஊழியத்துக்கு போய்விட்டு திரும்பி வரும் பொழுது பிள்ளைகளை காணவில்லை, ஒரு பையனை காணவில்லை. என்ன பண்றதுன்னு தேடி தேடி பார்த்தா கடைசியில் கிடைக்கவே இல்லை. அவன் நைட்டெல்லாம் அந்த கிராமத்தில் அங்கே இங்கே அலைஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் அந்த குளத்தில் அந்த பிள்ளை மிதந்துருச்சு. அந்த பிள்ளை தண்ணியில் விழுந்து முங்கி செத்து போயிட்டான். வேற வழி இல்லாமல் அழுதுகிட்டே அடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது இவங்க மேலே கிறிஸ்தவத்தின் மேலே கோபத்தில் ஒரு வீட்டுக்காரன் அந்த பிள்ளைய சாயங்காலம் பிடிச்சி தண்ணியில் வச்சு நெஞ்சிட்டான், அமுக்கிட்டான், அப்படியே பிடிச்சி தண்ணிக்குள்ளே வச்சு கொண்டுட்டான். அது யாருக்குமே ஒரு சிலர் ஒருத்தருக்கு மட்டும் ஒரு ஆளுக்கோ ரெண்டு பேருக்கோ தெரிஞ்சிருக்கு, யாரும் வெளியே சொல்லலை. கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த தகப்பனுக்கு தெரிஞ்சது, உங்கள் பிள்ளை வந்து தண்ணியில் விழுந்து சாகலை, இந்த ஆள் முக்கி சாகடிச்சுட்டான்னு சொல்லி. அவன்கிட்ட போய் எப்படி சண்டை போடுறது, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துட்டு பைபிள் எடுத்துட்டு ஊழியம் செய்யறேன்ட்டு எப்படி போய் சண்டை போடுறது? அப்போ சொன்னா, கத்தாவே என் பிள்ளை செத்துருச்சு, சரி இனி அது வராது, என் பிள்ளைக்கு பதிலாக இவனை ரட்சிக்கணும், இவனை பட்சிக்கணும்னு ஜெபிக்கல. எப்படி ஜெபிச்சாரா? இவனை சந்திக்கணும், நான் விட மாட்டேன், என் ஊழியத்தை நீ அங்கீகரிக்கின்னா இவனை சந்திக்கணும்னு சொல்லு. கடைசியில் ஒரு நாள் அந்த சகோதரன் சந்திக்கப்பட்டான். எந்த குளத்தில் இந்த பிள்ளைய தண்ணியில் மூழ்கடிச்சு சாகடிச்சானோ அதே குளத்தில் இந்த ஊழியக்காரன் கையில் அவன் என்ன செஞ்சான்? ஞானசானம் எடுத்தான். அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். ஜபம் ஒன்றும் வீணாக போகுது. நீ பண்ண ஜபம் அவனை எங்கே இருந்தாலும் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து, கயிறு கட்டி இழுத்து கொண்டு வந்த மாதிரி நிறுத்தும். அந்த நம்பிக்கை இருந்தால் மறுபடியும் ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Todra, todra, todra. Todra, 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 todra. Hallelujah, hallelujah. Hallelujah. Ukar. நேரம் குறைவு. அடுத்ததாக பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் 27வது. இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து நேரம் எவ்வளவு போனாலும் பரவாயில்ல.
இந்த பாயிண்ட்க்கு நல்லா நீங்க துதிக்கணும். பின்னால இருக்கிறவங்க, முன்னால இருக்கிறவங்க, வயசானவங்க எல்லாரும் வாசிங்க. பிலிப்பியர் 2:27. மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தான், தேவன் அவனுக்கு இறங்கினார். இதான் இப்ப நம்ம பண்ண போற ஸ்தோத்திரம். அவனுக்கு இறங்கினது மாத்திரமல்ல, எனக்கும் கிருபையாய் இறங்கினார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அதாவது நம்ம ஜெபிக்கும் பொழுது, யோபு தன் சிநேகிதருக்காவது ஜெபிச்சான், யாருக்கும் சான்ஸ் கிடைச்சது, அவங்களுக்கும் இறக்கம் கிடைச்சது, இவனுக்கும் இறக்கம் கிடைச்சது. அதுபோல இப்ப நம்ம ஜெபிக்க, இப்ப துதிக்க போற காரியம் என்னன்னா, மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிற போராட்டங்கள்ல இருக்கிறவர்களுக்கு கத்தர் இறக்கம் செய்ய வேண்டும். வேற யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் இறங்கினால், எப்பாபிராவை குறித்து பைபிள்ல பார்க்கும் பொழுது, அவன் ஒரு அருமையானவன், ஒரு தேவனுடைய மனுஷன். அவனை குறித்து பைபிள் சொல்லுது, எப்பாபிரா தீத்தோவை பத்தி, அவன் சகோதரன், என் உடன் வேலையால் உடன் சேவகன், என் ஸ்தானாதிபதி, என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன், எல்லாருமேலும் வாஞ்சி உள்ளவன், எல்லாருமேலும் வியாகுலப்படுகிறவன். எல்லா பத்தி அவன் தான் வியாதிப்பட்டதை பத்தி, மற்றவங்க கஷ்டப்படுறதை பத்தி தான் ரொம்ப துக்கப்பட்டான்னு 26 இருக்கு. தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினால் மிகவும் வியாகுலப்பட்டானான். அப்படிப்பட்ட மனுஷன், ஆனா மரணத்துக்கு சமீபமா போய்கிட்டே இருந்தான். அந்த வியாதி அவனை இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. பவுல் அவனுக்காக ரொம்ப ஜெபித்தான். கத்தர் என்ன பண்ணார், தேவன் அவனுக்கு இறங்கினார். ஏசாயா 38 பார்க்கும் பொழுது, எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம், கத்தரே கூப்பிட்டு டைரக்டா சொல்லிட்டாரு ஒரு தீர்க்க தரிசி மூலமா, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய்னு தெளிவா பேசி விட்டார். 38:1. அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாக ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். யார் சொன்னது? யாரு? கர்த்தரே சொல்லிட்டாரு, அவன் டைம் முடிஞ்சிருச்சு, வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ மரிக்க போகிற, பிழைக்க மாட்டாய். ஆனா என்ன நடந்துச்சா, அதே கர்த்தர் திரும்ப என்ன சொல்றான்னு பாருங்க, 3 கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்துவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 கூட்டுவேன். பாருங்க, முதல்ல சொன்னதும் கர்த்தர் தான், ரெண்டாவது இந்த கண்ணீரை கண்டு இந்த விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் நிசிறார், அதை நாட்களை கூட்டி தருகிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தேவன் இறங்குகிறார். இப்பொழுது நம்முடைய சபையிலும் சரி, நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நம்முடைய விசுவாசிகளிலும் சரி, ஊழியர்களிலும் சரி, யாரெல்லாம் அந்த மரணத்துக்கு நேராக போய் சமீபமா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தேவன் இறங்கணும். எல்லாரும் முழங்கால் போடுங்க. இதுல பட்சபாதமே கிடையாது, எல்லாரும் முழங்கால் போடலாம். முடியலன்னா பின்னால போய் நின்றுக்கணும், இல்லாட்டா ஒரு ஓரத்தில் போய் நின்றுக்கணும். அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா, சபையாருடைய ஸ்தோத்திரம் ஜபங்கிறது பவர்ஃபுல்லான சக்தி. அது உங்களுக்கு தெரியாது. சபையார் ஜபித்தா, அந்த துதி ஏறெடுத்தா, அது வந்து கட்டாயம் சக்சஸ் ஆகும். அப்போ சில நடவடிக்கைகளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 12 சபையார் ஊக்கமாய் ஜபித்தார்கள், கர்த்தர் தூதனை அனுப்பி பேதுருவேன் செய்தார், வெளியே கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பாத்தீங்களா? அதே போல லூக்கா 1:10. லூக்கா 1:10. தூபங்காற்றுகிற வேளையிலே ஜனங்களும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். ஜனங்கள் ஜெபிச்சா உடனே தூதன் இறங்கி வருவான், தரிசனம் உண்டாகும், வாக்குத்தத்தம் உண்டாகும். குழந்தையே இல்லைன்னு சொல்லி வாழ்க்கையில விரக்தி அடைந்த அந்த சகரியாவுக்கு அன்னைக்கு உடனே ஒரு வார்த்தை கிடைச்சது, உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுன்னு சொன்னாங்க. பாருங்க, எத்தனையோ வருஷம் மலடியா இருந்த ஒரு பெண்ணுக்கு குழந்தை கொடுக்கிற ஒரு செய்தி, அந்த சபை ஜபத்துக்கு பதில் கிடைத்தது. அந்த சபையார் ஜபித்த போது பேதுருவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அந்த ஜபம் தான் இப்ப நம்ம பண்ண போறோம். எல்லாரும் ஒருமித்து கையை உயர்த்தி, கர்த்தாவே
மரணத்துக்கு சமீபமா இருக்கிற எங்களுடைய சபையாரை இப்பொழுது நீர் இரக்கம் செய்து விடுவிக்க வேண்டும். தேவன் இறங்கினார், எப்பாபிராதீத்துக்கு இறங்கின தேவன் மரணத்துக்கு சமீபமான வியாதியிலே கஷ்டப்பட்டு வியாதியின் நிமித்தமாக மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இறங்கும். நாங்களுமே துதிக்கிறோம், நீர் இறங்கும். ஹலேலூயா. எல்லாரும் எல்லாரும் ஹலேலூயா ஹலேலூயா. சபையாரின் துதி மரணத்தின் ஆவியை துரத்தட்டும். என் தேவனே இறங்கோ, எப்பாபிராதி தூக்கி இறங்கின தேவனே எப்பாபிராதி தூக்கி இறங்கின தேவன் மரணத்துக்கு ஏதுவாயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும். எங்களுடைய கூக்குரல் துதி உம்முடைய சந்நிதியில் எட்டட்டும். இப்பொழுதே மறு உத்தரவு அருளுவீராக. எசேக்கியாவுக்கு 15 வருடம் கூட்டிக் கொடுத்த தெய்வமே, ஹலேலூயா 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 ஹலேலூயா. ஓரபக்க திரபக்க திரமானியா, அந்த மரண வியாதியை நீக்கும், அந்த தீரா வியாதியை நீக்கும், அந்த வெகுகால வியாதியை நீக்கும். இப்பொழுதே இறங்கும். ஜீவனின் அதிபதியே, கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், Hallelujah. Todra 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 todra. Amen. நீங்க நல்ல தோத்திரம் பண்ணணும். நம்முடைய ஸ்தோத்திரம் மரணத்தை ஜெயமாய் விழுங்க வேண்டும். ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் மரணத்தின் ஆவியை துரத்தி ஜீவனின் வல்லமையை கொண்டு வர வேண்டும். Hallelujah. அப்படிப்பட்ட ஒரு துதியை ஏறடங்கள் பார்க்கலாம். மரணத்தை ஜெயிக்கிற துதி. ஹலலூயா. தோத்ரா 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 தோத்ரா. ஹலலூயா. ஹலலூயா ஹலலூயா. அடுத்ததாக எல்லா பெற்றோர்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய பேர்டன் இருக்கு. அது காலேஜ் படிக்கிறான்னா பரவாயில்ல, 4 கிளாஸ் படிக்கிறதுக்குள்ளேயே இவங்களுக்கு அவனை பத்தி பயங்கர பிரச்சனை. ஸ்கூலுக்கே போல, அவனுக்காக ஜோம் பண்ணுங்க, இவன் கீழ்படிய மாட்டேங்கிறான், இவன் புத்தி சரியில்லை அப்படிங்கிறாங்க. இனி இவன் ஸ்கூலுக்கு போனான்னா என்ன ஆகும், வீடு வீடு என்ன ஆகுதுன்னு தெரியாது, கோயில் என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகளை பிசாசு தன்னுடைய கையில கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்றான். அவனுடைய ஆயுதமே இப்போ அவங்க தான். சின்ன பிள்ளைகளையே அவன் ஃபுல் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து வாலிபர்கள் எல்லாம் வச்சு பயங்கரமாக தன்னுடைய பம்பரம் போல சொல்லட்டுறான். அதனால நாம் இந்த பிள்ளைகளுக்காக இப்போ துதிக்க வேண்டியது கடமை. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் பையங்க தோற்று போயிட்டான். அவங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மரிச்சிட்டாங்க அநேகர். ஒரு சொற்பமான பிள்ளைகள் தான்
அப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து ஜபம் ஸ்தோத்திரம் பரிசுத்தவங்கட ஐக்கியம் அப்படி இப்படியே தடுமாறிட்டே வந்து பாதுகாக்கப்படுறாங்க. மற்ற ஒரு பெரிய திரள் கூட்டம் வாலிபர்களை பிசாசு இழுத்துட்டான். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு அருமையான ஒரு குடும்பத்திற்கு குழந்தை இல்லாம இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து ஒரு குழந்தை கிடைத்தது. அது குறிக்கப்பட்ட காலத்துல செத்து போய்விட்டது. எப்படி இருக்குன்னு பாருங்க. குழந்தையே இல்லாம இருந்துச்சு, சரி அதுலயே அவங்க பிராக்டிஸ் ஆயிட்டாங்க. இப்ப குழந்தை கிடைச்சிருச்சு, ரைட்டு சந்தோஷம். இப்ப குழந்தை ஒரு குறிக்கப்பட்ட காலம் வளர்ந்துட்டு திடீர்னு செத்து போயிடுச்சு, எப்படி இருக்கும்? அந்த தாய் என்ன பண்ணா தெரியுமா? பைபிள் கதை தான் சொல்றேன். நேரா அந்த பிள்ளைய கொண்டு போய் மேல் வீட்டுல வச்சுட்டு தீர்க்க தரிசிட்டு போயிட்டா. சப்ஸ்கிரைப் க பட்டன் அங்க போய் நின்னா. தீர்க்க தரிசி தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி கேக்குறான், நீ போய் கேளு, நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கான்னு. அந்த பிள்ளை என்ன ஆயிப்போச்சு சொல்லுங்க. சில வீட்டில் போய் நம்ம கேட்போம், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு. ஓன்னு அழுதுருவாங்க. ஏன்னா அந்த பிள்ளை செத்து போயிருக்கும். உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காருமோ அழுதுருவாங்க. அழுத பிறதான் தெரியும் அவர் செத்து போயிருப்பாரு. ஐயோ திருப்பி நாங்கள் சாரின்னு மன்னிப்பு கேட்டு வருவோம். அதே மாதிரி இங்க தீர்க்க தரிசி கேட்கிறான், அந்த பிள்ளை சுகமா இருக்கிறானா அப்படின்னு. நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க. அந்த பிள்ளை செத்து போயிட்டாங்க, உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் உண்மையான ஃபேக்ட் தான் நம்ம சொல்ல போறோம். ஆனா அந்த பெண் என்ன சொன்னா? ரெண்டு ராஜாக்கள் 4:27. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டால் அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்க, 4:26, நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி. அவ பதில் என்ன சொன்னா? சுகந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிள்ளை எழும்பிடுவாங்கிற நம்பிக்கையில தான் அவ புருஷன் கூட சொல்லாம எங்க ஓடி வந்திருக்கா? தேவனுடைய மனுஷனை தேடி வந்திருக்கா. தன்னுடைய சொந்த பிள்ளை செத்து போயிருச்சு, தன்னுடைய சொந்த புருஷன் சொல்லணும், அதான் ஃபர்ஸ்ட் கடமை. அங்க சொல்லல, இந்த பிள்ளையை எப்படியாவது எழுப்பிடணும்னு சொல்லி நம்பிக்கையில தான் அவ எங்க வந்திருக்கா? இங்க வந்திருக்கா. அது போல உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், பின்மாற்றத்திலிருந்து வெளியே வந்துடணும், ஒரு நல்ல ஒரு விசுவாசியா மாறணும். இதுதான் நம்முடைய பெற்றோருடைய ஒரு பெரிய வாஞ்சை. அப்படி வாஞ்சையில எத்தனை பேர் இருக்கீங்க? ஒருவேளை உங்க பிள்ளைங்க தூரத்தில் இருக்கலாம், உங்க கட்டுப்பாட்டில் இல்லாம இருக்கலாம், பின்மாற்ற ஆவியில கட்டப்பட்டிருக்கலாம், குடிகாரனா இருக்கலாம், போதையில சிக்கி இருக்கலாம், இல்லாவிட்ட ஏதாவது கன்னிகள்ல போய் விழுந்து கிடக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நீ இன்னைக்கு தேவனுடைய பர்வதத்துக்கு வந்து விட்டாய், தேவனுடைய சமூகத்துக்கு வந்து விட்டாய், தீர்க்க தரிசிகளிலும் பெரியவரிடத்தில் நீ வந்து விட்டாய். அப்படினால் நிச்சயமாய் அந்த பிள்ளை பிழைப்பான், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவனுடைய பின்மாற்ற ஆவி அவனை விட்டு வெளியே போகும். பிசாசின் கையில, மரணத்தின் கையில் இருக்கிற அவனை கர்த்தர் தன்னுடைய கையில் எடுப்பார். அப்படி விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? ஆமென். உண்மையாகவே என் பிள்ளை கர்த்தர் நிச்சயமா அவனை விட மாட்டார். என் பிள்ளை கர்த்தருடைய சுதந்திரம், கர்த்தர் எனக்கு கொடுத்த சுதந்திரம், என் பிள்ளையை விட மாட்டார். அவனை சுகபலன் ஆரோக்கியத்தோடு கர்த்தர் பாதுகாப்பார், அவனை சாட்சியாய் மாற்றுவார். அப்படி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து கொஞ்ச நேரம் அவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய ஆவிக்குரிய ஜீவித்திற்காக, அவருடைய வருங்காலத்திற்காக, அவருடைய மேன்மைக்காக, அவருடைய மீட்புக்காக, அவர்கள் சீயோனாய் எருசலேமாய் மாறுவதற்காக அதை நினைத்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இப்ப எந்த நிலவரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ஹல்லேலூயா. அவன் பின்மாற்றத்தில் தோல்வியில கிடந்தாலும் சரி, கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்புவார், அவனை சரிப்படுத்துவார். அந்த நம்பிக்கையோடு துதியுங்கள். Hallelujah. நான் திரும்பவும் சொல்றேன், உங்க பிள்ளைங்க உங்க கட்டுப்பாட்டுல இருந்தா ஸ்தோத்திரம், கட்டுப்பாட்டுல இல்லைனாலும் அவன் மரணத்துல இல்லாவிட்டால் ஆவிக்குரிய ஜீவத்துல மிகப்பெரிய தோல்வியில எங்கேயோ படுகுழியில கிடந்தாலும் சரி, அந்த இளைய குமாரனை போல பன்னிகளோடு சுத்தி கொண்டிருந்தாலும் சரி, அந்த தகப்பன் காத்துக்கொண்டே இருந்தான். அது போல நீ காத்திருந்து துதி,
கர்த்தர் அவனை எழுத்துக்கொண்டு வருவார். அன்றைக்கு மரித்த அந்த பிள்ளையை எழுப்பின தெய்வம், பின்மாற்றத்தில் இருந்த அந்த இளைய குமாரனை இழுத்துக்கொண்டு வந்த தெய்வம், புத்தியை தெளிவித்த கர்த்தர் உன் பிள்ளைகளை விடமாட்டார். ஹலேலூயா. ஆமென். ஒரு நிமிஷம், இந்த பிள்ளைகள் உங்க பிள்ளைகள் நீங்க சொல்றீங்க, ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஏசாயா 45:11 என் பிள்ளைகள்னு கர்த்தர் சொல்றாரு. ஹலேலூயா. ஏசாயா 45:11, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரிகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். யார் பிள்ளைங்க அவங்க? உன் பிள்ளைகள் யார் பிள்ளைகள்? அவருடைய பிள்ளைகள். அவர் சொல்ல, என் பிள்ளைகளை குறித்து எனக்கு கட்டளையிடு. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க இப்ப கட்டளையிடுங்க பாக்கலாம். என் பிள்ளைங்க கீழ்ப்படியணும், அன்பா இருக்கணும், விசுவாசியா இருக்கணும், ஊழியத்துக்கு போகணும், சியோனாய் மாறணும், எருசலேமாய் மாறணும், சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கணும், தூணாய் நிற்கணும். என் உங்களுடைய என்ன பிள்ளைகள் எல்லாம் பாக்குறாங்க, என்னடா சீவனாய் மாறணும்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. நானும் கண்ணை திறந்தான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். சீவனாய் பாயிண்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது எல்லாம் ஆமே சோத்திரம் சோத்திரம் சீவனாய் மாறணும்னு எல்லாம் ஒன்னு ஒண்ணு பாக்குது. நம்மளதான் சொல்றாரா? உன்னே தான் சொல்றேன், வேற யாரையும் சொல்லல. ஆமே எல்லாரும் சீவனுக்கு வந்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? சீக்கிரமா 144,000 கவுண்டிங் க்ளோஸ் ஆயிடும். ஏசு வந்துருவார், இந்த போராட்டமே இல்ல. ஆமென். உங்க பிள்ளைகள் எல்லாம், உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்க இப்ப கட்டளையிட போறீங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே என்ன செய்யணும்? கட்டளையிடணும். என்ன கட்டளை? உங்க பிள்ளைகள் எப்படி மாறணும்னு நீங்க தெய்வீகத்துல சிந்திக்கிறீங்களோ அதை கட்டளையிடுங்க. ஹலலூயா. எல்லாரும் எல்லாரும் முழங்கால் போட்டு ஹலலூயா. பிள்ளைகள் விசேஷமாய் கண்களை மூடுங்க. ஹலலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah, Hallelujah, Hallelujah. Amen. உன் சந்ததியின் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே, யெஷூரனே, நீ பயப்படாதே. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர், வனாந்தரங்களை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவர், உன் சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தையும் உன் சந்தானத்தின் மேல் ஆவியையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் சந்ததியின் மேல ஆவியை ஊற்றப் போகிறார், உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றப் போகிறார். அவர்கள் படிப்பிலே முன்னேறுவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் விசுவாசத்திலே முன்னேறுவார்கள். அவருடைய தேவனுடைய கரத்திலே ஆயுதங்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் சந்ததி மேல ஆவியை ஊற்றும். என் பிள்ளைகள் எல்லாம் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாக மாறட்டும். என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றும். எல்லாரும் தெய்வீக சக்தியினால் நிரப்பப்படட்டும். எத்தனை எத்தனை பெற்றோர்கள் வாஞ்சிக்கிறீங்க? தலையை கீழப்படாதீங்க. பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்க தான் காரணமா இருக்கணும். போடு முழங்கால போடு. உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும். உன் சந்ததி அபிஷேகம் பெற்ற சந்ததியாய் மாறட்டும். எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? யெஷூரனே பயப்படாதே, உன் பிள்ளைகள் அலறி செடிகளை போல வளருவார்கள். உன் சந்ததி மேல் ஆவியை ஊற்றுவேன், சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். எல்லாரும் துதிப்போம், துதிப்போம். பிள்ளைகளுக்காக துதியுங்கள், கட்டளையிடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen.
என் பிள்ளைகளிட குறித்து தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அது நிறைவேறட்டும் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்தி துதியுங்கள். நீ பயப்படாமல் துதிப்பாயாக, கர்த்தர் உன் பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 44:2-3 வாசியுங்க. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்வருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோப்பே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். எத்தனை பேர் இந்த வசனத்தை அப்படியே நம்புறீங்க? ஆமா, நான் சொல்ற பாயிண்ட்டுக்காக நீங்க இப்ப துதிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளிட என்ன நோக்கம் நீங்க வச்சிருக்கீங்களோ, பரத்துல உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலே அது செய்யப்படுவதா, என் பிள்ளைகளை குறித்து என்ன நோக்கம் பரலோகத்தில் வச்சிருக்கீங்களோ அதை நிறைவேற்றும். அதே மாதிரி பிள்ளைகள் சொல்லுங்க, என்னை குறித்து உம்முடைய நோக்கம் எதுவோ அதை நிறைவேற்றுங்க. அதை மாறி நீ டைவர்ட் ஆகி போனீன்னா நீ எங்கிட்டு போய் சேருவன்னு உனக்கே தெரியாது. உம்முடைய சித்தம் எதுவோ அதை நான் செய்ய வருகிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து துதிக்கலாம்? ஹல்லேலூயா. பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாரும் துதியுங்கள். பார்க்கலாம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. Amen. யேசுரனே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யேசுரனே பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன். என்று உரைத்த ஆண்டவரே, உம்மை என்னென்று நான் நம்புவேன். என்று உரைத்த ஆண்டவரே, உம்மை என்னென்று நான் நம்புவேன். சந்ததியின் மேலே ஆவியை ஊற்றுமே, பிள்ளைகளை என்று ஆசீர்வதியுமே. சந்ததியின் மேலே ஆவியை ஊற்றுமே, பிள்ளைகளை என்று ஆசீர்வதியுமே. புள்ளின் நடுவே நீர்கால்கள் ஓரமாய், அலறி செடிகள் போல் வளர்ந்திடவே. புள்ளின் நடுவே நீர்கால்கள் ஓரமாய், அலறி செடிகள் போல் வளர்ந்திடவே. யேசுரனே பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன். யேசுரனே பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன். என்ன உரைத்த ஆண்டவரே, உம்மை என்னென்று நான் நம்புவேன். சந்ததியின் மேலே ஆவியை ஊற்றுவேன், பிள்ளைகளை என்று ஆசீர்வதியுமே. சந்ததியின் மேலே ஆவியை ஊற்றுவேன், பிள்ளைகளை என்று ஆசீர்வதியுமே. உள்ளின் நடுவே நீர்கால்கள் ஓரமாய், அலறி செடிகள் போல் வளர்ந்திடவே. அலறி செடிகள் போல்
ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் மேல் ஆவியும் ஆசீர்வாதத்தை அவர் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடைசியாக தேவன் நம்மை காப்பார். இதுவரை காத்தவர் இனிமேலும் நம்மை காப்பார். தெய்வ பக்தியாய் நடக்கிற மனிதர்கள் மேல் அவர்கள் மேல் தேவனுடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை கடைசி வரை காப்பார். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் இந்த விசுவாச பயணத்தில் முன்னேறி செல்லுங்கள். எந்த வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ராஜா கேட்கிறான், தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? முதல்ல இந்த க்வெஸ்சன் கேட்கப்பட்டது. நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க பாக்கலாம். இதுவரை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? ஆம், நிச்சயமாய் கர்த்தர் கடைசி வரை காப்பார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கட்டாயம் அவர் நமக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்காக உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார், நமக்காக பரலோகத்துக்கு போயிருக்கிறார், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், நமக்காக மறுபடியும் திரும்ப வருவார், என்னை சேர்த்திட வருவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? நிச்சயமாய் அவர் என்னை சேர்க்க திரும்ப வருவார். ஆமென். கர்த்தருடைய கண்கள் நம்மேலே நோக்கமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எதிலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை துவக்க வைத்தார், இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார். இனிமேலும் நமக்கு நாட்களை கூட்டி கொடுத்தால் கடைசி வரை நம்ம நடத்துவார். அவருக்கு அந்த சக்தி இருக்கிறார். அதனால பக்தியாய் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுத்தப்படுவார்கள், அது நிச்சயம். ஆனா அதுக்கு மத்தியில கர்த்தருடைய கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கும். நிச்சயமாய் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? என் மேல தேவனுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. பக்தியாய் வாழுகிற மக்கள் மேல் அவர் சக்தியாய் கிரியை செய்கிறார். ஒரு கோரஸோடு நம்முடைய ஜபத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறோம். தேவாதி தேவன் கண்கள் என் மீதில், தேவாதி தேவன் கண்கள் இப்பூவில் எங்கும் உலாவி வந்துடுதே. பக்தியாய் வாழும் மக்களை காக்க சக்தியாய் கிரியை செய்வாரே. எல்லாரும் பாடலாமா? தேவாதி தேவன் கண்கள் இப்பூவில் எங்கும் உலாவி வந்திடுதே, பூவில் எங்கும் உலாவி வந்திடுதே. பக்தியாய் வாழும் மக்களை காக்க சக்தியாய் கிரியை செய்வாரே. பக்தியாய் வாழும் மக்களை காக்க சக்தியாய் கிரியை செய்வாரே. அன்பின் தேவன் இயேசு சுவாமி அற்பனான என்னையும் நினைந்து தன் சொந்த இரத்தம் விலையாய் தந்து என்னை மீட்டாரே, என்னை மீட்டாரே. அன்பின் தேவன் இயேசு சுவாமி அற்பனான என்னையும் நினைத்து தன் சொந்த இரத்தம் விலையாய் தந்து என்னை மீட்டாரே, என்னை மீட்டாரே. இயேசு ரத்தமே ஜெய ரத்தமே என் வாழ்வில் ஜெயமும் அதுவே. அல்லேலூயா, இயேசு சிலுவை சாத்தானை தீர்த்தாரே. ரத்தமே ஜெய ரத்தமே என் வாழ்வில் ஜெயமும் அதுவே. அல்லேலூயா, இயேசு சிலுவை சாத்தானை தீர்த்தாரே. தேவாதி தேவன் கண்கள் பூவில் எங்கும் உலாவி வந்திடுதே, பூவில் எங்கும் உலாவி வந்திடுதே. பக்தியாய் வாழும் மக்களை காக்க சக்தியாய் கிரியை செய்வாரே. பக்தியாய் வாழும் மக்களை காக்க சக்தியாய் கிரியை செய்வாரே. அல்லேலூயா. தேவாதி தேவனுடைய கண்கள் பூமியில எங்க உலாவுதுன்னு சொல்லியிருக்கு. எங்க உலாவுதோ இல்லையோ,
நம்மேல கர்த்தர் அவருடைய கண்களை பதித்து வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறோம் அல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் பக்தியாய் நடக்கிறானோ அவனை நிச்சயமாய் அவர் சக்தியாய் காப்பாற்றுவார். உன்னைய கடைசி வரைக்கும் அவர் நிச்சயமாய் காப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்றால் அவர் அற்பனான என்னை தேடி வந்தார், தன்னுடைய சொந்த ரத்தத்தை எனக்காக சிந்தி என்னை மீட்டார். அந்த ரத்தம் ஜெயம் தரும் ரத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவாதி தேவன் கண்கள் எப்போவில் எங்கும் உலாவி வந்திடுதே, பூவில் எங்கும் உலாவி வந்திடுதே. பக்தியாய் வாழும் மக்களை காத்து சக்தியாகிரியை செய்வாரே. பக்தியாய் வாழும் மக்களை காத்து சக்தியாகிரியை செய்வாரே. அன்பின் தேவன் ஏசு சுவாமி அற்பனான என்ன நினைத்து தன் சொந்தம் விலையாய் நல்கி என்னை மீட்டாரே, என்னை மீட்டாரே. அன்பின் தேவன் ஏசு சுவாமி அற்பனான என்ன நினைத்து தன் சொந்த விலையாய் நல்கி என்னை மீட்டாரே, என்னை மீட்டாரே. ஏசு ரத்தமே ஜெய ரத்தமே என் வாழ்வில் ஜெயமும் வருவே. அல்லேலூயா ஏசு சிலுவை சாத்தானை ஜெயித்தாரே. ஏசு ரத்தமே ஜெய ரத்தமே என் வாழ்வில் ஜெயமும் வருவே. அல்லேலூயா ஏசு சிலுவை சாத்தானை ஜெயித்தாரே. தேவாதி தேவன் கண்கள் இப்போவே எங்கும் உலாவி வந்திடுதே, பக்தியாய் வாழும் மக்களை காத்து சக்தியாகிரியை செய்வாரே. பக்தியாய் வாழும் மக்களை காத்து சக்தியாகிரியை செய்வாரே. அல்லேலூயா. இப்ப லாஸ்ட் பிரேயர், இந்த நாசரேத்தை கத்தர் ரட்சிக்க வேண்டும். கடைசி ஜபம், எல்லாரும் முடிஞ்சா முழங்கால் போட்டு பக்கத்தில் உள்ளவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்க கையை பிடிச்சி எல்லாரும் ஒருமித்து ஒரே ஜபம். நாசரேத், இந்த 20 லோக்கல் இதன் பகுதியில் உள்ள ஜனங்களை இந்த தேசத்தை கத்தர் சந்தித்தே ஆக வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? விக்கிரக கோட்டைகள் தகர்க்கணும், பெயர் கிறிஸ்தவ சபைகள் உடையணும், போதகர்கள் சந்திக்கப்பட வேண்டும், கிறிஸ்தவர்கள் திருப்பப்பட வேண்டும், கத்தர் இந்த தேசத்தை தம்முடைய பக்கமாக இழுக்க வேண்டும். எல்லாரும் எல்லா ஊழியக்காரங்களும் முழங்கால் போடுங்க. இது இந்த பகுதியினுடைய கடைசி ஜபம். எல்லாரும் முடிந்தா முழங்கால் போடுங்க. பக்கத்தில் பிரதர்ஸ் எல்லாம் பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சிக்காங்க. சகோதரிகள் எல்லாம் பக்கத்தில் உள்ள சகோதரிகள் கையை பிடிங்க. அதாவது பிரேயர்ல ஒன்னஸுக்காக ஒரே அடி அடிக்கணும். இங்க இருக்கிற விக்கிரக கோட்டைகள் எல்லாம் விழுந்து நொறுங்கணும். பெயர் கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் உடையணும். எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு அசைவு, ஒரு மாற்றம், ஒரு எழுப்புதல் உண்டாகணும். அப்படி வாஞ்சிக்கிற எல்லாரும் ஒரே விதத்தில் ஆவியில போராடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணு, ஒரு அபிஷேகத்தோடு ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்களுக்கு பதிலாக ஜனங்களை, எங்கள் ஜீவனுக்கிடாக ஆத்துமாக்களை தாரோ. விக்கிரக கோட்டைகள் விழட்டும், பெயர் கிறிஸ்தவ சபைகள் உடையட்டும், கிறிஸ்தவர்களுக்குள்ளே அபிஷேகம் உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும், தேசம் ரட்சிக்கப்படட்டும். Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் எல்லாரும் ஒரு செயின் பிரேயர். ஹல்லேலூயா. விடாதீங்க, விடாதீங்க. ஆமென், 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 ஆமென்.